காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்காக திருச்சியில் நடைபெற்ற போட்டியில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. உடல் திறன் குறைந்தாலும் உள்ள திறனில் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை என்பதை இதோ இந்த காட்சியில் உள்ளவர்கள் நிரூபித்துள்ளனர். இது திருச்சியில் நடைபெற்ற காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதோருக்கான மாவட்ட அளவிலான போட்டி. உடல் திறன் குறைவால் சமூகத்தால் ஒதுக்கப்படுவோருக்கு ஊக்கமளிக்கவும் அவர்களின் தனித்திறனை மேம்படுத்தவும் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் 200 மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். 69th இன்டர்நேஷனல் டே ஆஃப் த டெஃப் செலிப்ரேஷன் நடக்குது. இந்த டெஃப் செலிப்ரேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே காது கேளாதவர் மாணவர்கள் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஈவெண்ட் இருக்குது. ஒன்று குவிஸ் ப்ரோக்ராம் ஈவெண்ட் ஒன்று இருக்குது, ஒன்று பெயிண்டிங் காம்படிஷன் இருக்குது. இது வேர்ல்டு லெவல்லையும் நாங்கள் கொண்டாடுவோம். ஓவியத்திறனையும் கற்பனை வளத்தையும் வெளிப்படுத்தினர். கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் அவர்கள் வரைந்து தள்ளிய ஓவியங்கள் பங்கேற்றவர்களின் மாற்றுத்திறனுக்கு மகத்தான எடுத்துக்காட்டாக அமைந்தன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமின்றி பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.